ஜெனி ரொம்ப அழகா இருக்க ஜெனி. ஐயோயோ ஐயோயோ சாரி சாரி நெவர் மைண்ட் கை. ஸோ இதுக்கு பேர் தான் அழகில் மயங்குறதுன்னு நினைக்கிறேன். Hey guys, welcome back to GTA5 Real Life Mods episode. So, இன்னைக்கு இதில் பேட்ட பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைஸ், போன வீடியோவில் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஜெனியை வந்து கூட்டிகிட்டு வரட்டமா அப்படின்னு கேட்டேன். நீங்களும் வந்து நிறைய பேர் மிஸ் பண்ணுறதா வந்து சொல்கிறீங்க. ஸோ அதனால் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜெனியை போயிட்டு பிக்கப் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் பண்ண போகிறோம். ஏன்னா இன்றைக்கி வந்து ரொம்ப முக்கியமான நாள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எல்லோரும் கேட்ட மாதிரி அந்த பென் ஹவுஸில் தான் இப்போ நம்ம இருக்கோம். ஸோ இப்போ வீட்டுக்குள்ளே இருக்கோம் அப்படின்றனால வீட்டுக்குள்ளே எந்த ஒரு சத்தமும் இல்லை, அவ்வளோ அமைதியாக இருக்குது. அப்போ அதுவே நான் வந்து இப்போ வெளியே போனேன் அப்படின்னா பயங்கரமான டிராஃபிக் சவுண்ட், சிட்டியோட சவுண்ட் எல்லாம் வந்து கேட்கும். ஓகே கைஸ், ஸோ இன்னைக்கு என்ன டே அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கைஸ், ஸோ எனக்கும் ஜெனிக்கும் இன்னைக்கு வந்து ஆனிவர்சரி ஆகிட்டு இருக்கு. எத்தனை ஆனிவர்சரி எனக்கு தெரியல. ஆல்ரெடி எங்களுக்கு வந்து ரெண்டு குழந்தை இருக்கு, அவங்களும் வந்து ஸ்கூல் காலேஜ் எல்லாம் வந்து போயிட்டு இருக்கானுங்க. ஸோ அவங்களோட எபிசோட்லாம் வேணும் அப்படின்னா மறக்காம போய் அந்த கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நீங்கள் எத்தனை பேர் வந்து ஜெனியை மிஸ் பண்ணீங்க அப்படின்னு வந்து அதிகம் வந்து கமெண்ட் செக்ஷனில் ஜெனி அப்படின்னு வந்து சொல்லி சொல்லுங்க. ஐ திங்க் நான் வந்து எல்லாமே ஃபுட் எல்லாமே சாப்பிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். யா, ஸோ 82% இருக்கு. ஸோ இன்னைக்கு இந்த டேக்கு இது போதுமா இருக்கும். ஸோ இப்போ குயிக்காக நம்ம வந்து கார் எடுக்க போகலாம். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கராஜில் எல்லாத்தையுமே கரெக்டாக செட் பண்ணி வச்சிருக்கேன். காராக இருக்கட்டும், இல்லாட்டி இந்த பென்த் ஹவுஸாக இருக்கட்டும், ஆல் செட் கை. ஸோ நம்மளோட ரெகுலர் காரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வச்சிருக்கோம். அண்ட் நம்ம டீலர்ஷிப்பில் இருந்தது இல்லையா, ஸோ அந்த கார்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. பழைய வீடு கை, ஸோ உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன். நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு மேன்ஷனில் இருந்தோம் இல்லையா. ஸோ அந்த மேன்ஷனில் இருந்த இந்த M2 இருக்கட்டும், இல்லாட்டி அந்த XUV 700, அதுக்கப்புறம் இந்த G-Wagon இருக்கட்டும், இல்லை அந்த ரோல்ஸ் ராய்ஸாக இருக்கட்டும், அதுவும் இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா பென்ட்லியில் ஒரு GT எடிஷன் ஒன்று வச்சிருக்கோம். அண்ட் இந்த இடத்துல கேட்லாக் இருக்குது, சார்ஜர் இருக்குது, BMW ஒன்று இருக்குது. அண்ட் என்னோட ஒரு ஃபேவரட் ஃபோர்ஸாக 4 599XEVO வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வச்சிருக்கேன். ஏன் கை, ஸோ அவ்வளோதான் அது பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டே இருக்குது. ஸோ இப்போ இந்த கார் எடுத்துகிட்டு போகிறது. ஆக்சுவலாக இன்று நம்ம போயிட்டு ஜெனியப்பேட் ஏர்போர்ட்டில் கூட்டிகிட்டு வரணும். ஸோ ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ரைடு வேணும் அப்படின்னா மேபி நம்ம வந்து இந்த யூரோஸ் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். மோஸ்ட்டாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரியல் லைஃப் மோட் அப்படின்னாலே யூரோஸ் தான். ஏன்னா அதோட சவுண்டாக இருக்கட்டும் வேறு லெவலில் இருக்குது. ஸோ கம்ஃபர்டபுளாக கூட இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த காரை எடுத்துகிட்டு நான் வந்து இப்போது ஏர்போர்ட் போகலான் இருக்கேன். யா, ஸோ இந்த கராஜ் எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஐ திங்க் நான் வந்து அந்த 599XEVO எடுத்துருவேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வேறு எந்த காரை அந்த இடத்துல நிப்பாட்டிக்கலாம் அப்படின்னு வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். லெட்ஸ் கோ கைஸ். ஸோ எல்லா கார்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா சவுண்ட் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஓ ஓ ஓ ஓ ஆண்டி, என்ன ஆண்டி நீங்கள் பாடி இப்படி வந்துக்கிட்டே இருக்கீங்க? சரி ஓகே, ஸோ ஏர்போர்ட் போகலாம் கைஸ். ஸோ கரெக்டாக இந்த இடத்துல தான் வந்து அரைவல் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த டெர்மினல் வழியாக தான் ஜெனி வந்து வெளியே வருவாங்க. ஸோ நானுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜெனியை பார்க்கறதுக்கு ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம நினைச்ச மாதிரி இன்றைக்கி வந்து ரொம்ப ஸ்பெஷலான டே. ஸோ யா, எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆனிவர்சரியாக, நீங்களும் வந்து எங்களுக்கு மறக்காமல் விஷ் பண்ணலாம் கை. ஸோ ஹாப்பி ஆனிவர்சரி ஃப்ராங்க்லின் ஜெனி அப்படின்னு வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ உங்களோட விஷஸ்க்காக நான் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் கை. ஸோ இப்போ நம்ம வந்து குயிக்காக ஏர்போர்ட் போகலாம். ஏர்போர்ட் கொடுத்து போகிறது முன்னாடி கைஸ், குயிக்காக ஒரு ரேண்டம் ஷோட் கொடுத்துலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ரேண்டம் ஷோட் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சைட் கார்னில் வரும் உங்களுக்கும் இந்த மாதிரி ரேண்டம் ஷோட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போயிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த வீடியோ கமெண்ட் பண்ணி அப்படின்னா உங்களுக்கான ரேண்டம் ஷோட் அடுத்த வீடியோவில் வரும். இன்றைக்கி ரேண்டம் ஷோட் வந்து உங்களுக்கு தேங்க்யூ ஸோ மச். லைக் பண்ண நன்றி, கமெண்ட் பண்ண நன்றி, அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி கைஸ். அண்ட் கைஸ், இதான் ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் அழுத்தி ஆல்ல போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா நான் ஒரு வீடியோ டெய்லி உங்களுக்கு அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணல அப்படின்னா மறக்காம இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அங்கே வந்து லேட்டஸ்ட் அப்டேட் கூட நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சிக்கலாம். அண்ட் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். ஸோ இங்கே பார்த்த ஒவ்வொரு லைக்கும் எனக்கு வந்து ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ கமான் கைஸ், ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு ஹிட் த லைக் பட்டன். ஓகே, ஸோ அரைவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏர்போர்ட்லேருந்து வீடு வர வரைக்கும் நான் பேசிக்கிட்டே இருந்தேன், அவ்வளோ லென்த்தாக போச்சு. சரி ஓகே கைஸ், ஸோ ஐ திங்க் அரைவல் இதுவாக இல்லை, இது டிபார்ச்சராக என்னன்னு தெரியே. மேபி நான் கீழே போகணும் அப்படின்னு நினைக்கிறேன் கைஸ். யா கைஸ், நான் வந்து பார்த்தீங்கன்னா தப்பான வழியில் வந்துட்டேன். ஸோ கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா அரைவல் இருக்குது. ஸோ குயிக்காக அப்படியே ஒரு ஓ இல்லை 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 ஓகே ஓகே அரைவல் தோ இந்த இடத்துல தான் கைஸ் இருக்குது. ஸோ நான் தான் வந்து தப்பாக வந்துட்டேன்னு நினச்சேன். ஐ எம் சாரி ப்ரோ, உங்கள் லக்கேஜை நான் லைட்டாக ஏற்றிட்டேன். ஐ எம் சாரி, ஐ திங்க் அவன் அடிக்க வரான்னு நினைக்கிறேன் கைஸ். ப்ரோ வாட்ஸ்அப் மேன், ஹலோ, ஓ ஷிட், கம் ஆன் மேன். ஓகே கைஸ், போலீஸ் கேஸ் கொடுத்துட்டாங்க, அது பேர் கொஞ்சம் ஒளிஞ்சதுக்கு அப்புறமா வரேன். ஓகே கைஸ், ஸோ பார்த்தீங்கன்னா ஜெனியை வந்து வந்துட்டாங்க, அவங்க லக்கேஜ் எல்லாத்தையும் அந்த காரில் எடுத்து வச்சுட்டேன். அண்ட் கைஸ், ஜெனியை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சுல. ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இளமை மாறாமல் நம்ம ஜெனி அப்படியே தான் இருக்காங்க. ஹே ஜெனி, வாட்ஸ்அப் எப்படி இருக்க? அண்ட் ஹாப்பி ஆனிவர்சரி. ஓகே,
ஆல்ரெடி கைஸ். ஸோ ஜெனி வந்தது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படி வந்து மறக்காம சொல்லுங்க. கமான் ஜெனி லெட்ஸ் கோ. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஜெனியை கூப்பிட்டுட்டு ஒரு முக்கியமான இடத்துக்கு போக போகிறோம். ஆக்சுவலாக கைஸ் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரியல் லைஃப் மாட் பண்ணுறதுலேருந்தே வந்து ஒரு பார் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நான் வந்து ரொம்ப நாளாக யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். பார் நான் நீங்கள் நினைக்கிற மாதிரி பார் இல்லை, ஒரு நல்ல ஒரு ஒரு என்ன சொல்கிறது எனக்கு ஒன்றும் புரியல. பட் பீச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார் வந்து ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பார் ஆர் கிளப் அப்படின்னு கூட சொல்லலாம், கொஞ்சம் டீசெண்டான அந்த மாதிரி ஒரு கிளப் தான் கை. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம், நம்ம பீச்சில் தான் ஓப்பன் பண்ணியிருக்கோம், லாஸ் ஆண்டோஸ் பீச்சில் தான் ஓப்பன் இருப்போம், கரெக்டாக இந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓ ஷிட் கைஸ், ஓகே ஸோ ஒரு நல்ல கிராஷ் வந்து பண்ணிட்டேன். ஸோ மேப்பில் வந்து அந்த இடத்த லொக்கேஷன் வந்து போட்டிருக்கேன். ஸோ அந்த இடத்துல இப்போ நான் வந்து போயிட்டுருக்கேன். ஐ திங்க் உங்கள் எல்லாருக்குமே வந்து அதை பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நைட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளப் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து அதை ஓப்பன் பண்ணல, அதாவது டே டைமில் வந்து இருக்காது. ஸோ நைட் டைமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். அதுவும் நம்மளோட ஒரு புது பிஸ்னஸாக வந்து இருக்க போது நான் வந்து வழி மாறி எங்கெங்கேயோ போய்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். சரி பரவாயில்ல, ஒரு வழியாக கரெக்டாக போய்கிட்டு இருக்கேன். அண்ட் இன்றைக்கி வெதர் கூட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கேன். யா ஸோ ஜெனி வேறு வந்திருக்காங்க. ஜெனி எப்படி இருக்கா? ஜெனி உன்னை பார்த்துருமா ஆச்சு. பசங்களை எப்படி இருக்காங்க? ஸோ யாரையோ ஒரு பையனையும் இல்லை பொண்ணை கூப்பிட்டு வந்திருக்கு, நீ மட்டும் தனியாக வந்திருக்கேன். சரி பரவாயில்ல. ஆக்சுவலாக கைஸ் அவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் அண்ட் காலேஜ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அதனால் அவங்க எல்லாருமே கொஞ்சம் அவங்களோட வேலையில் பிஸியாக இருக்காங்க. ஏன் ஸோ லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே தான் பார்த்துக்கிட்டே ஆகணும், அதனால் எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் பிஸியாக தான் இருக்காங்க. ஜெனி நீ இன்னும் ரொம்ப அழகாக இருக்க ஜெனி. ஐயோயோ ஐயோயோ சாரி சாரி நெவர் மைண்ட் கைஸ். ஸோ இதுக்கு பதிலாக அழகில் மயங்குறதுன்னு நினைக்கிறேன். ஓகே ஸோ ஜெனியோட அழகில் யாராக இருந்தாலும் மயங்கர செய்வாங்க. ஃப்ராங்க்ளின் வாங்க மாட்டோம்னா சொல்லுங்க, ஃப்ராங்க்ளின் ஆல்ரெடி மாங்கின ஆள் தான். ஓ ஓ ஓ ஓ ஓ இப்பெல்லாம் ஓட்டினீங்கன்னா நான் என்ன பண்ணுறது, என்னோட ரொம்ப மோசம் ஓட்டுறாங்க. ஐ திங்க் கைஸ் நம்ம வந்து போகிறதில்ல, ஃபியூல் போட்டு போகணும்னு நினைக்கிறேன். ஸோ ஹாஃப் டேங்க் கூட ரொம்ப கம்மியாக போயிட்டுருக்கு ஃபியூல். பெட்ரோல் பங்க் இங்கெங்கும் ஐ திங்க் இந்த இடத்துல ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குதுன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, அதுவும் இந்த இடத்துல ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது. ஸோ குயிக்காக பெட்ரோல் போட்டுட்டு நம்ம வந்து கிளம்பலாம் கைஸ். ஆல்ரைட், ஒரு ஃபுல் டேங்க் பண்ணிவிடுங்க. ஓ மை காட் கைஸ் அங்கே பாருங்க கைஸ், ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து காரை டேமேஜ் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். சரி ஓகே, ஒரு பிரச்சனை இல்லை, அதையும் வந்து அப்படியே சரி பண்ணிடலாம். ஓகே ஸோ கார் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ நான் இப்போ யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் ட்ரெயினர் அப்படின்னு ஒரு மாட் யூஸ் பண்ணேன். ஸோ அந்த மாட் யூஸ் பண்ணி நம்ம வந்து என்னென்ன பண்ணிக்கலாம் உங்களுக்கு வேணால் மறக்காம போயிட்டு நம்ம சேனலில் இருக்குது டுட்டோரியல் வீடியோ இப்போ செக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி பாருங்கள். ஓகே கைஸ் நான் வந்து குயிக்காக அவங்கள போய்ட்டு அந்த இடத்துல பின் மீட் பண்ணுறேன். ஆல்ரெடி கைஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளப்பு பக்கத்தில் வந்தாச்சு. ஓகே ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கிளப். ஸோ அப்படியே கார் பார்க் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல சின்னதாக ஒரு இடம் கொடுத்துருக்கோம், அந்த இடத்துல நம்மளோட கார் வந்து பார்க் பண்ணியிருக்கலாம். ஜெனி கமான் ஜெனி லெட்ஸ் கோ. ஜெனி ப்ளீஸ் என்னை ஃபாலோ பண்ணி வா. தேங்க்யூ ஜெனி, தேங்க்யூ ஜெனி. ஆல்ரெடி கைஸ் ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டீக்கி பார் அப்படின்னு நினைக்கிறேன், TIKS. ஸோ டீக்கி பார் அதுதான் வந்து நம்மளோட பாரோட நேம். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்க கைஸ். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கவுண்டர் வந்து செட் பண்ணியிருக்கோம். மணி இந்த இடத்துல எல்லாமே அது பார்த்தீங்கன்னா நம்ம சில் பண்ணுறதுக்கு உட்காந்து ரிங் பண்ணலாம் அந்த மாதிரி செட்டப்லாம் வந்து பண்ணி வச்சிருக்கோம். ஓ அதிசயமாக இருக்கே ஜெனி உள்ளே வரது. சரி ஓகே, அண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்விம்மிங் பூல் ஐ மீன் ஒரு பாத்டப் இல்லை என்னமோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல ஒரு ஃபுல் டிஜே செட்டப் வேறு பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ யாரும் வந்து இந்த சைடு ஏறக்கூடாது அப்படின்னு வந்து கவர் வேறு பண்ணி வச்சுருக்கோம். அண்ட் அந்த இடத்துல அதே மாதிரி அந்த பார் கவுண்டர் அண்ட் உட்காந்து சில் பண்ணுறதுக்கு நிறைய ஸ்பாட். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். டோட்டலாக வந்து ரெண்டு என்ட்ரன்ஸ் இருக்குது. ஸோ இந்த சைடு ஒரு குட்டி என்ட்ரன்ஸ் அண்ட் சைடு வந்து மெயின் என்ட்ரன்ஸ். அண்ட் நம்மளோட இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு சின்னதாக ரெஸ்ட் ரூம் மாதிரி வந்து கட்டி வச்சிருக்கோம். இஃப் இன் கேஸ் யாராவது யூஸ் பண்ணோம் அப்படினா யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே பாருங்க ஸோ இங்கே வந்து இது என்ன சொல்லுவாங்க எனக்கு சரியாக வந்து ஞாபகம் இல்லை. ஐ திங்க் தொட்டில் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ தொட்டில் வந்து கட்டி வச்சிருக்காங்க, ஊஞ்சல் மாதிரி நம்ம வந்து அதில் படுத்துக்கிட்டு ஜாலி பண்ணலாம். அண்ட் யா ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த புது கிளப். ஸோ இதை மேலேருந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும், பார்க்கறதுக்கு அட்டகாசமாக இருக்குல்ல கைஸ். இது எப்படி இருக்கு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஐ திங்க் நைட் டைமில் இன்னும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். யா கைஸ் ஸோ நைட் டைம் தான் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. ஸோ அந்த லைட்டிங்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. ஸோ இந்த பல்ப்லாம் கூட வந்து பாருங்களேன் அழகாக இருக்குல்ல பார்க்கறதுக்கு. ஸோ ஒவ்வொன்றுமே வந்து அவ்வளோ அழகாக வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கும் ஜெனிக்கும் இது வந்து ரொம்ப நாள் ஆசை இந்த மாதிரி வந்து ஒரு கிளப் வந்து ரெடி பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளப்பை நானும் ஜெனியும் வந்து ரெடி பண்ணிட்டோம். அண்ட் இன்னைக்கு ஆனிவர்சரி வேறு இல்லையா, ஸோ அதனால் இது வந்து ஒரு கிஃப்டாக கூட வந்து வச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து
டைம் ஒரு பெரிய கிஃப்டே இருக்கு. ஸோ அது என்ன அப்படின்னு வந்து குயிக்காக நம்ம அந்த இடத்துக்கு போயிட்டு பார்க்கலாம். ஆக்சுவலாக இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜெனிக்கு வந்து ஒரு பெரிய மேன்ஷன் கிஃப்ட் பண்ணலான் இருக்கேன். ஸோ ஆல்ரெடி எங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீடு, நிறைய மேன்ஷன், நிறைய கார்ஸ் எல்லாமே இருக்கு. பட் ஸ்டில் கைஸ் இன்னும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடு ஆர்கிடெக்ட் டிசைன்ஸ் அதெல்லாமே வந்து ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மறுபடியும் வந்து நம்ம ஒரு வீடு வந்து ஜெனி கொடுக்க போகிறோம். ஸோ அதோட லொக்கேஷன் ஐ திங்க் இந்த இடத்துல தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் லாங் டிரைவாக இருக்க போகுது. ஸோ அப்படியே ஒரு சிட்டிக்குள்ளே நம்ம வந்து டிரைவ் பண்ணி போகலாம். அண்ட் நீங்கள் எல்லோரும் வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ரியல் லைஃப் மாடல் நம்ம வந்து வேறு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்ட்டு. என்கிட்ட ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விலாஸ், நிறைய மேன்ஷன்ஸும், நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இருக்குது. இல்லாட்டி நீங்கள் எந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்றது வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ என்கிட்ட இருக்கிற ப்ராப்பர்ட்டி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட காமிக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் தான் வந்து இன்றைக்கும் அதே மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி விசிட் நம்ம வந்து பண்ண போகிறோம். யா நம்ம நேரம் சொன்னால எனக்கு இந்த ப்ராப்பர்ட்டிஸை பார்க்கறதான் வந்து நிறைய ஆர்வம் இருக்குது. ஸோ உங்களுக்கு இருக்கா அப்படின்னு வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக கைஸ் நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ப்ரோ ஏதாவது ப்ராப்பர்ட்டி விசிட் பண்ணுங்கள் ப்ரோ, ஏதாவது சுற்றி காமிங்க, மேன்ஷன், பெரிய வில்லாஸ் அந்த மாதிரி ஏதாவது காமிங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டே இருந்தீங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே நான் வந்து இப்போ வச்சுருக்கேன். ஓ ஓ ஓ ஓ ஆக்சுவலாக இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு மாடர்ன் ஹவுஸ் ஒன்று இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா ஹைவே ஜாயின் பண்ணுற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாடர்ன் ஹவுஸ் வந்து வச்சுருக்கேன். அது வந்து நம்ம இன்னொரு நாள் பார்க்கலாம் கை. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மேன்ஷனை பார்க்கலாம். ஐ திங்க் இந்த மேன்ஷன் நம்மளால் வந்து ரோட்லேருந்தே பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் ஸோ. ஸோ இன்னும் கொஞ்சம் தூரம் நம்ம போனோம் அப்படின்னா கரெக்டாக பார்க்க முடியும். ஓ மை காட், ஓகே கைஸ் ஐ திங்க் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைட்லேருந்து வந்தோம் அப்படின்னா நம்மளால் அந்த மேன்ஷனை பார்க்க முடியும். நானே ஒரு வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைடு வரும்போது வந்து பார்த்தேன். அண்ட் கைஸ் ஸோ இந்த இடத்துலையும் கூட வந்து பார்த்தீங்கன்னா ரிச்மேன் ஸ்ட்ரீட்ல ஒரு மேன்ஷன் நம்மகிட்ட இருக்குது. ஸோ எந்த இடத்துல போனாலும் நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேன்ஷன் வந்து வச்சுருப்போம். யா ஸோ எங்கே வந்து மாட்டினாலும் டக்குன்னு நம்ம போயிட்டு அந்த இடத்துல ஸ்டே பண்ணிக்கலாம். அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஊர்பட்ட இடத்த எல்லாத்தையும் வந்து வாங்கி போட்டிருக்கேன். ஓகே கைஸ் ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேன்ஷன் கிட்டே வந்தாச்சு. ஸோ இது அந்த மேன்ஷன் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே பெருசாக இருக்கும். ஸோ வெளியே இந்த பார்க்க உங்களுக்கு குட்டியாக தெரியுது, பட் நிஜமாக சொல்லணும் அப்படின்னா கொஞ்சம் பெரிய மேன்ஷன் தான். அண்ட் இதோட பார்க்கிங் ஸ்பேஸே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அசந்து போயிடுவீங்க. அங்கே பாருங்க ஸோ எவ்வளோ கார் நிப்பாட்டெலாம் நீங்கள் கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு 4 கார் கராஜ் இருக்குது. அண்ட் இந்த இடத்துல வெளியே கூட வந்து காரை நிப்பாட்டலாம். அண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 காரை நம்மளால் வந்து நிப்பாட்ட முடியுது. ஸோ இப்போதைக்கு நான் வந்து இந்த இடத்துல நம்மளோட யூரோஸை மட்டும் நிப்பாட்டி வைக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து கார் எந்தெந்த கார்லாம் இந்த வீட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணி அதை வந்து காரை வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஜெனி கமான் ஜெனி ப்ளீஸ், நீ வீட்டுக்குள்ள வந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஐ திங்க் இந்த ஆடான் ப்ராப்பர்ட்டி அப்படினால ஜெனி வீட்டுக்குள்ள வரமாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். ஸோ இதுதான் கைஸ் நம்மளோட ப்ராப்பர்ட்டி. ப்ராப்பர்ட்டி உள்ள போகிறதுக்கு முன்னாடி நான் வந்து உங்களுக்கு குயிக்காக அதோட கழுகு பார்வையை காமிக்கிறேன். அங்கே பாருங்கள் ஸோ எவ்வளோ பெரிய ஒரு மேன்ஷன் அப்படின்னு வந்து இப்போ உங்களை பார்த்தா தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பெரிய மேன்ஷன் வித் ஒரு பயங்கரமான ஸ்விமிங் பூல் இருக்குது, ஒரு சிங்கிள் ஸ்டோரிட் அப்படின்னு கூட சொல்லலாம். யா சிங்கிள் ஸ்டோரிட் தான், கிரவுண்ட் ஃப்ளோர் அண்ட் ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து நம்ம இட்டு வந்து வச்சுருக்கோம். ஓகே ஸோ இப்போ உள்ளே போயிட்டு பார்க்கலாம். ஜெனி கூட வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ கைஸ் நீங்கள் வந்து வாரிசு வீடு பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வாரிசு வீடு மாதிரியே தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே ஜெனி அந்த இடத்துல நடந்துகிட்டு இருக்காங்க. ஆல்ரைட் ஸோ இப்போ நம்ம அப்படியே உள்ளே வந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு மவுண்டன் லயன் ஆர் ஃபாக்ஸ் ஐ திங்க் யா மவுண்டன் லயன் நினைக்கிறேன். ஸோ மவுண்டன் லயனோட ஸ்டாச்சு ஒன்று இருக்குது. அண்ட் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெயிட்டிங் ஏரியா மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அண்ட் அப்படியே நம்ம வீட்டுக்குள்ளே போனோம் அப்படின்னா நம்மளோட ரைட் ஹேண்ட் சைடில் இந்த இடத்துல ஒரு கிச்சன் கம் ஒரு டைனிங் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சொல்லவே வேணாம் கைஸ், பயங்கரமான ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ போன வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்பேஸ் இருந்திருக்காது, பட் இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்பேஷியஸாக இருக்கும். அண்ட் இந்த இடத்துல நம்மளோட வீட்டோட லிவிங் ஏரியா இருக்குது. ஸோ லிவிங் ஏரியா இதான் நினைக்கிறேன். யார் லிவிங் ஏரியா இந்த இடத்துல இருக்குது. லிவிங் ஏரியாவிலேருந்து நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விமிங் பூல் கூட வந்து ஆக்சஸ் பண்ண அப்படின்னு வந்து அதை அப்புறமேட்டு போய் பார்க்கலாம். அண்ட் அப்படியே நம்மளோட வீட்டோட லெஃப்ட் ஹேண்ட் சைட் போனோம் அப்படின்னா அதில் இருக்கிற ஒரு ஃபர்ஸ்ட் ரூம். ஹே மேன், ஹாய், ஹவ் ஆர் யூ? ஓகே யாரும் அந்த இடத்துல வந்து உட்காந்துருக்காம யாருன்னு தெரில. ஓகே ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு காமன் பாத்ரூம் டாய்லெட் எல்லாமே இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். யா ஸோ பாத்ரூம் ஸ்பேஸ் எல்லாமே ஒரு சேர்த்து வந்து வச்சுருக்கோம். அண்ட் ஒரு சோடா கூட இந்த இடத்துல இருக்கு. சோடா மிஷின் வைக்கிறதுக்குனே ஒரு இடம் வந்து செட் பண்ணியிருக்காங்க பாருங்களேன், வேற லெவலில் இருக்கிறது பார்க்குறதுக்கு. அண்ட் ஒரு டபுள் டோர் போட்டு இந்த இடத்துல என்னமோ இருக்குது. ஓ வாவ், ஓகே கை. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஹோம் தியேட்டர் செட்டப் வந்து பண்ணி வச்சுருக்கானுங்க. பார்க்குறதுக்கு எவ்வளோ வேறு லெவலில் இருக்கு பாருங்க. ஸோ ஆக்சுவலாக எனக்கு வந்து பயங்கர ஆசை கை. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஹோம் தியேட்டர் செட்டப் பண்ணணும் அப்படின்ட்டு. அண்ட் அவதாரோட ஃபர்ஸ்ட் பார்ட் ஓடிட்டுருக்கு போல். ஓகே அது ஆல்ரெடி வந்து ஒரு 100,000 வாட்டி பார்த்த படம். ஸோ அதை வந்து உட்காந்து மறுபடியும் பார்த்துக்கிட்டு இருக்க தேவையில்லை.
அப்படியே நம்ம வந்து நேராக போனோம் அப்படின்னா இந்த இடத்துல அதே மாதிரி ஒரு சில்லிங் ஸ்பாட் கேம் விளாட்லாம் அந்த மாதிரி ஜாலி பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம வந்து அப்படியே குயிக்காக மேலே போகலாம் கை. ஸோ கீழே வந்து அவ்வளோதான் நினைக்கிறேன், யா வேறு எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. ஒரு பியானோ கூட இந்த இடத்துல இருக்குது, பார்க்கவே வந்து அவ்வளோ ஒரு லுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குது, பார்க்க நல்லா இருக்குது. ரைட், ஸோ இப்போ போயிட்டு மேலே பார்க்கலாம். மைத்திக்கு மேலே வந்து பெட்ரூம் தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யா ஸோ கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து ஒரு நாலு பெட்ரூம் இருக்கும் புள்ளைய கை. ஸோ ஓகே, ஹால்வே வச்சு ஒரு பெட்ரூம் வச்சுருக்காங்க அப்படின்னா எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் இருக்குது, க்ளாசெட் இருக்குது, அண்ட் அட்டாச் பாத்ரூம் இருக்குது. ஸோ நம்ம போன வீடியோவில் பார்த்துருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன், அந்த எந்த வீட்லேயுமே வந்து அட்டாச் பாத்ரூம் இல்லை. ஸோ இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத்ரூம் ஒரு டிவி செட்டப் வேறு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. பரவாயில்லப்பா, இது நல்லாயிருக்கு. அண்ட் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ரூம் அதே மாதிரி இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் வால் பெயிண்டிங்ஸ்லாம் கூட பாருங்கள், ஸோ பார்க்குறதுக்கு வந்து அமேசிங்காக இருக்குது. ஸோ இங்கே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர்பான வியூவோட ஒரு பெட்ரூம் கைஸ். வாவ் கைஸ், ரியலாகவே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த தென்னை மரத்தோடு அந்த சிட்டியை பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோ அமேசிங்காக இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அட்டாச் பாத்ரூமோடு இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அட்டாச் பாத்ரூமோடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. ஐ திங்க் கெஸ்ட் பெட்ரூமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியல. அண்ட் வாவ் 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 வாவ், வேறு லெவலில் இருக்குது, பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரியல் லைஃப்பில் ஒரு வீடு கட்டினா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு குரங்கு பொம்மை வேறு இருக்குது. ஸோ ஓகே, இப்போ அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டில் போகலாம். இந்த சைடு வேறு ஒரு ரூம் இருக்குது. என்ன ரூம் இது? ஓகே, இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆஃபீஸ் ரூம். இங்கேருந்து ஜெனியை கீழே பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஜெனி, ஜெனி கீழே இருக்கியா? யா கை. ஸோ ஜெனி வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நின்றுக்கிட்டு இருக்காங்க, உங்களுக்கு தெரியுதா? ஐ திங்க் தெரியும் நினைக்கிறேன். அது கரெக்டாக அந்த இடத்துல ஜெனி நின்றுக்கிட்டு இருக்காங்க. சரி ஓகே, ஒரு பிரச்சனை இல்லை, அவங்கள வந்து வீட்டுக்கு கூப்பிட்டா வீட்டுக்குள்ளே வரமாட்டுறாங்க. ஆல்ரைட், ஸோ இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வே இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஹால்வே வந்து செட் பண்ணி கொடுத்து ஒரு பெட்ரூம் வந்து வச்சுருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ அதுக்குள்ளே வந்து ஆளுங்களாக இருக்காங்க. ஹலோ, ஓகே, அவனுக்கு யாரும் எனக்கு சுத்தமாக தெரியல. அண்ட் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு அட்டாச் பாத்ரூம் வித் பாத்டப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வச்சுருக்காங்க. யா கைஸ், ஸோ இன்னொரு பெட்ரூம் கூட அந்த சைடு இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். பட் பெட்ரூம் தானா இல்லாட்டி நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது கேமிங் ரூம் மாதிரி ஏதாவது செட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். ஐ திங்க் கேமிங் ரூமில் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓ ஓகே கைஸ், ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு பெட்ரூம். இது மாஸ்டர் பெட்ரூமா அது மாஸ்டர் பெட்ரூமா எனக்கு சரியாக தெரியல. பட் ஏன்னா ரெண்டுத்துலேயுமே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வியூ தான் அது கொடுத்துருக்காங்க. ஸோ ஐ திங்க் அதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அது இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. அண்ட் இதுலேருந்து அட்டாச் பாத்ரூம் இருக்கா? யா, ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு சூப்பர்பான அட்டாச் பாத்ரூம் வேறு இருக்குது, பார்க்குறதுக்கு வந்து அமேசிங்காக இருக்குது. ஸோ இங்கேருந்து அப்படியே கீழே குதிக்க முடியும் நம்மளால. சரி வேண்டாம், உருப்படியாக வந்து நம்ம ஹவுஸ் டூர் வந்து பண்ணலாம். ஆல்ரைட், ஸோ இப்போ அப்படியே கீழே போயிட்டு நம்ம வந்து அந்த வெளியே இது பார்த்தோம் இல்லையா கை. ஸோ அங்கே போயிட்டு அந்த ஸ்விம்மிங் பூலில் போயிட்டு சுற்றி பார்க்கலாம். லெட்ஸ் கோ. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஹவுஸ் டூர் வேணும் அப்படின்னு நினச்சேன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். ஓகே, ஸோ இப்போ எப்படி நான் வெளியே போகிறது? இந்த சைடு வழியில் நினைக்கிறேன் மேபி. யா, ஸோ இந்த ஹாலில் இருந்தால் நம்ம வந்து போக முடியும். ஓகே, ஸோ இப்போ அப்படியே வெளியே வந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு டைனிங் செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க, அவ்வளோ இடம் இருக்குது சில் பண்ணுறதுக்கு. அண்ட் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு பெரிய சோஃபா செட் அண்ட் ஒரு கவுண்டர் டேபிள் வேறு வந்து போட்டிருக்காங்க. நம்ம ட்ரிங்க்ஸ் வேணால் வந்து எடுத்துக்கலாம். அண்ட் சூப்பர்பான ஒரு ஸ்விமிங் பூல் வேறு வந்து வச்சுருக்காங்க, பார்க்குறதுக்கே அவ்வளோ ப்ரீமியமாக அழகாக இருக்குது கைஸ். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரில்லியன் இல்லை, எக்கச்சக்கமான ட்ரில்லியன் அது சொல்ல விரும்பல. ஏன்னா நம்மளுக்கு அப்புறம் வந்து ஐடி ரைடு வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ஃப்ராங்க்லின் பற்றி கொஞ்சம் வாய் மூடிட்டு இருக்கட்டும். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு ஹாட் டப் இருக்குது அண்ட் சூப்பராக இந்த இடத்துல ஒரு ஃபயர் ஸ்பேஸ் இருக்குது. அண்ட் அதே மாதிரி இந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா சில்லிங் ஸ்பாட் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த சைடு எதுவுமே இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் கைஸ். யா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபினிட்டி பூல் மாதிரி வந்து பண்ணி வச்சிருக்காங்க. ஓ ஃப்ராங்க்லின், நோ, ஓகே, தண்ணிக்குள்ளே இறங்கக்கூடாது கைஸ். ஆல்ரைட், ஸோ இப்போ குயிக்காக மறுபடியும் நம்மளை கழுகு பார்வையில் பார்க்கலாம், பார்க்க எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோ அழகாக இருக்கு கைஸ். ஆல்ரைட் ஆல்ரைட், ஜெனி என்ன ஜெனி உனக்கு வாங்கின வீட்டுக்குள்ளே நீயே வரமாட்டேன்ட்ட? சரி ஓகே கைஸ், ஐ திங்க் ஜெனி வந்து டயர்டாக இருப்பாங்க அப்படி நினைக்கிறேன். ஸோ இப்போ குயிக்காக நம்ம வந்து ஜெனியை கூப்பிட்டுட்டு நானும் ஜெனி வீட்டுக்கு வரோம். ஆல்ரைட் ஓகே கைஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி வீடியோவில் வந்து பார்க்குறேன். டில் தென், பாய் ஃப்ரம் தமிழ் கேம் ப்ளே. பாய் பாய், பீஸ் அவுட். அண்ட் கைஸ், எங்களோட ஜோடி பொருத்தம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். அங்கே பாருங்கள், நல்லாயிருக்கா அந்த ஜோடி பொருத்தம் எப்படி?